ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் அதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவாலா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் கேஃபே. ஈஸியாக இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது ஷார்ட்ஸ் கேஃபே. ரொம்ப பிஸியான ரோடு, அது பக்கத்தில் அமைச்சிருக்காங்க. ஒரு கண்டெய்னரில் இந்த டோட்டல் கேஃபே வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் கம்ப்ளீட் ரிவ்யூ உங்களுக்கு, இந்த பிஸ்னஸ் பிளான் உங்களுக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி தான் இந்த பிஸ்னஸும். கண்டெய்னரில் ஒரு பிஸ்னஸ் அமைச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கண்டெய்னர் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், பட் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. கண்டெய்னரில் ஒரு ஷாப், ஒரு காஃபி ஷாப் டோட்டலாகவே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த கண்டெய்னர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 2 lakhs rupees செலவாயிருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு கண்டெய்னர் எப்படி நீங்கள் வாங்கணும், எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1250 per square feet கண்டெய்னர் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் இன்டீரியரோடு வரும். ஸோ அப்போனா ஒரு 100 square feet நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 lakh rupees கிட்ட ஆகும். 1 lakh rupees அதிகம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு கடை வாடகை எடுக்கணும்னாலே, ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும்னாலே உங்களுக்கு 10 lakh rupees கேட்டுருக்காங்க இந்த காலகட்டத்தில். அப்போ ஒரு இடம் வாடகை, தர வாடகை மாதிரி வாங்கிட்டு, ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு தர வாடகை மாதிரி வாங்கிட்டு அங்கே வந்து இந்த கண்டெய்னரை நீங்கள் அமைச்சிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, இன்டீரியர் சூப்பராக இருக்குது. என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ், காஃபி, டீ, பிஸ்கட்ஸ், சாண்ட்விச், பர்கர், ஸோ இது மாதிரி எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருக்காங்க. ஸோ ஈவினிங் ஆனாலே எல்லோரும் வந்து இந்த மக்கள் சாப்பிட்றாங்க. ஸோ பார்க்குற மாதிரி லுக்காக வச்சுருக்காங்க, ரோட்டோரமாக இருக்குது, ப்ளஸ் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு லுக் கொடுக்குது. ஸோ லைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றது உண்டு. மெனுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான மெனுஸ், ப்ரைஸிங்லாம் ரொம்ப சீப்பாக ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து காஸ்ட் கட் பண்ணிடுறாங்க. இப்போது ஒரு கடை எடுத்து வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் உள்ள இன்டீரியர் எடுக்கிற 1 lakh rupees செலவு பண்ணி இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 10 lakh rupees வந்துடும். லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஜூஸ் ஷாப். ஸோ இந்த மாதிரி ஜூஸ் ஷாப் எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 year ஆகும். ஸோ இது மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு, இது மாதிரி யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணணும், இது மாதிரி ஒரு கண்டெய்னர் அமைச்சிட்டு அங்கே வந்து ஒரு ஷாப் அமைச்சு ரெண்ட் கிடையாது உங்களுக்கு முக்கியமாக. ஸோ தர வாடகை தான் இருக்க போகுது, அதுவும் காலி இடமா இருந்துச்சுன்னா ரொம்பவே பெஸ்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் 2 lakh rupees உங்களால் அமைக்க முடியும். ஜூஸ், காஃபி, அப்புறம் சம் ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ், இப்படி தான் இருக்கும் அந்த காஃபி ஷாப். வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலி ஸ்பேஸ் இருக்கும், அங்கே ஃபுல்லாகவே சேர்ஸ் போட்டாங்க உட்காந்து குடிக்கிற மாதிரி. ஸோ காலி இடம் இல்லைனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே கூட சாப்பிடுவாங்க. இதில் வந்து லைக் மத்தியானம், ஆஃப்டர்நூன் லஞ்ச், ஈவினிங் டின்னர், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதோட சேர்த்து. அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நாட் ஓன்லி ஸ்நாக்ஸ், இங்கே ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், உங்கள் ஏரியாவில் பிரேக்ஃபாஸ்ட் யாரும் கொடுக்கலன்னா இது மாதிரி சின்ன கண்டெய்னர் ஆரம்பித்து அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை லஞ்ச் கொடுக்கணாலும் கொடுக்கலாம். உள்ளே வந்து ஃபுல்லாக கேஸ் செட்டப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. யூ கேன் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் க்ரோயிங் பிஸ்னஸ் வித் வெரி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ரொம்ப கம்மியான முதலீட்டில் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்னால், தரமான பிஸ்னஸ்னால் இது மாதிரி பிஸ்னஸ் தான். இதுக்கு முக்கியமாக தேவை வந்து உங்களுக்கு ஒரு லொக்கேஷன், ஹாட் சிட்டியில் லொக்கேஷன், அந்த காலி இடமா இருக்கணும். தர வாடகை கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு 3000 4000 rupees தான் வரும். இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குன்னா நீங்கள் போய் அப்ரோச் பண்ணலாம். பெரிய ஷாப்ஸ் இருக்குது பக்கத்தில். ஏன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து காலி இடம் வச்சுருப்பாங்க, யாராவது கடை வைக்கிறதுக்குன்னே வச்சுருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும், பண்ணிங்கன்னா கொடுத்துருவாங்க. அங்கே வந்து இது மாதிரி செட்டப் நீங்கள் 1 lakh நீ அமைச்சிக்கலாம். அமைச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இமீடியேட்டாக. இட் வில் பி சூப்பர் பிஸ்னஸ். ஏன்னா ஒரு கடையாக இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வெளியில் வச்சு விற்றா அது ஆத்தென்டிகேட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இதே ஒரு கடையாக இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, தே ஃபீல் ப்ரௌட் அபவுட் இட். ஸோ அப்போ ஃபோட்டோ எடுப்பாங்க. நிறைய அவங்களுக்கு கொஞ்சம் மாடர்னாக நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து நிறைய பேர் செல்ஃபிஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இதனால் உங்களோட ஷாப் வந்து வைரல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தான். டில் தென் டேக் கேர். பை ஃப்ரம் சிவா.